பிரதர், தப்பா எடுத்துக்கிட்டாங்க, என் புருஷன் மூலமா அப்படியே பிசாசு நேருக்கு நேர் ஏத்து நிற்கான் பிரதர். சர்ச்சைக்கு போட மாட்டேங்கான், கல்யாண வீட்டுக்கு போட மாட்டேங்கான், எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போட மாட்டேங்கான், அப்படியே லூசிஃபரே புருஷன் மூலமா நிற்கான், என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ஒரு அம்மா சொல்லு. இன்னொரு ஆள் சொல்றாரு, பிரதர் என் பொண்டாட்டி மூலமா 100க்கு 100 பிசாசு அப்படியே நிற்கிறான், தலையை விரிச்சு போட்டு தான் ஆடலை, அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியை கொண்டு குத்துற மாதிரி கேட்குறான், அது எங்கள் அம்மா அப்பான்னா பிசாசாக நிற்க அப்படின்னு சில ஒருத்தர் சொல்கிறார். ஒரு பாஸ்டரை பார்த்தா மெட்ராஸில், பிசாசு விசுவாசிகள் மூலமாக போராடுறான் பிரதர், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கேன், நானும் மெசேஜில் குத்து குத்துன்னு குத்தி பார்த்துட்டேன், நான் குத்துனாம வெட்டுதான், ஒரே வெட்டு வெட்டு தான், சந்து சந்தா வெட்டி விட்டுதான். இன்னொரு விசுவாசி சொல்லுதாரு, பிரதர் எங்கள் பாஸ்டர் இருக்கார, அவர்லாம் அப்பனா பெந்தேகோஸ் ரவுடி, என்னை கொலை பண்ணிடுதான் பிரதர், என்னை வச்சுக்கிட்ட பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாலே கடப்பாறை எடுத்து நேரம் என் நெஞ்சில் தான் குத்துறார், வெந்தேகோஸ் ரவுடின்னு தான் அவரை நினைக்கேன், இப்படி இருப்பாங்களா வெளியில பார்த்த பிரேசிலோடு அப்படிங்கிறார், ஆனால் பிரசங்கத்தில் என்னையதான் கடப்பாறையை வச்சு குத்து குத்துன்னு குத்தி கிழிக்கார், பிசாசு அவர் மூலமா பேசுறான் பிரதர், இதெல்லாம் நான் என்னதான் செய்ய, பிசாசை அடக்கி போட என்ன செய்ய அப்படின்னு நீங்க கேட்கலாம், உங்களுக்கு நான் சொல்லுதேன், கொஞ்சம் கவனிங்க. நல்ல கவனிங்க, ஒரு பாஸ்டர் குத்துற விசுவாசி பைபிள்ல இருக்கு 2 சாமுவேல்ல. தாவீது வந்து பாஸ்டர் ஷெப்பர்ட், சீமை ஒரு விசுவாசி குத்தி கிழிக்கிறான், ரத்த பிரியனான மனுஷனே அப்படின்னு பாஸ்டரை விசுவாசி கிழிக்கிறான். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏலி தாத்தா ஒரு பாஸ்டர், அவர் விசுவாசியை குத்தி கிழிக்கிறார், ஏன் எந்த மட்டும் வெறித்திருப்பாள், எந்த மட்டும் குடித்திருப்பாய், உன்னை குடியை விட்டு திரும்பு அப்படின்னு அண்ணாவை கண்டமணிக்கு திட்டுறார். நல்லா கவனிங்க, ரெண்டு பேருடைய ரியாக்ஷன், அண்ணாளுடைய ரியாக்ஷனையும் கவனிக்கணும், தாவீதுனுடைய ரியாக்ஷனும், ரெண்டு பேருமே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, இல்லை ஆண்டவனே, அடியால் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, அடியாளை தப்பாக புரிஞ்சுக்கிட வேண்டாம், நான் ரொம்ப மன கிளேசத்தில் வந்திருக்கேன்னு புரிய வைக்கிற மரியாதையோட, ஆண்டவனே ஓ கல்ட்டு பேல அறிவு இருக்கா அப்படி சொல்லவே இல்லை. அதே போல தாவீது அந்த சீமையை தூஷிக்கட்டும் அப்படிதான் சொல்றான், அந்த மெண்டல் பையா உளறிட்டு போறான் அப்படி சொல்லல, தேவன்கிட்ட சொல்றாங்க, தேவன்கிட்ட தான் சொல்றாங்க. ஸோ உங்க பிசாசு மற்றவங்க மூலமா பேசுது, இடைபடுது, விசுவாசிகள் மூலமா, புருஷன் மூலமா, மனைவி மூலமா பிசாசு கொந்தளிக்கிறானா, தாவீது ஒரு அழகான யோசனை சொல்றான். சங்கீதம் 8:2 பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். நல்ல கவனிங்க, அதிகமான விமர்சனங்கள், அதிகமான பிசாசு போராட்டங்கள், அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சமூகம். வேதம் சொல்லுது தேவனுடைய சமூகத்தில் எல்லாருடைய கோலை வைத்தாங்களா, ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து காய காய்த்து வாதுமை பழங்களை அது தந்ததான். வேதம் சொல்லுது முறுமுறுப்புகளை தேவன் ஒளிய பண்ணினார், பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதே பைபிள் சொல்லுது முறுமுறுப்புகளை தேவன் ஒளிய பண்ணினார், பிசாசுனுடைய முறுமுறுப்புகளை கசப்புகளை விமர்சனங்களை ஒளிய பண்ண தேவ பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். தவறாய் புரிந்து கொள்ளவர்களை எப்படி ஹேண்டில் பண்றது, தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டான் பவுல் அப்போஸ்தலன், மெலித்தா தீவுல இவன் ஒரு கொலையாளி, காரணம் பிரியன் இவனை தீண்டிட்டு இவனை கடிச்சிட்டு இவன் கையை கவிட்டு இவன் சடுதியில விழுந்து சாவான் எதிர்பார்த்தான், தவறா புரிந்து கொண்டான். பவுல் சொல்ற அதை உதறி விட்டு சேதமடையாது இருந்தான், பைபிள் சொல்றது
சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். தவறா புரிந்து கொண்ட மத்தியில உதறிட்டு அவன் தான் யார் என்கிற நிலையில நிற்கிறான். அப்போஸ்தலன் அல்லவா, தேவன் தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில நிமிஷத்துல சரியாய் புரிந்து கொள்ளப்படி இவன் ஆண்டவன் அப்படின்னு உடனே அவங்க சிந்தை மாறிட்டு. ஸோ உங்க வாழ்க்கையில கூட பிசாசு போராடுது, அவங்க போராடுறான், ஊழியக்காரர் போராடுறான், விசுவாசி போராடுறாரு, இப்பெல்லாம் புலம்பாம சூஸ் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்க. வேதம் அவருடைய பிரசன்னத்தில் மலைகள் பர்வதங்கள் போல உருகும், அவங்க பிரச்சனைகள் ஒண்ணுமில்லாம போயிடும். யாரையும் குற்றம் சாட்டல, விசுவாசியும் குற்றம் சாட்டல, போதகர்களையும் குற்றம் சாட்டல. நானும் ஒரு போதகர், பெந்தேகோஸ் போதகர், நான் உங்களை நேசிக்கிறேன். பிரசங்கத்துல விசுவாசிகளை குத்தாதிருங்கள், விசுவாசிகளே போதகர்களை வருத்தப்படுத்தாதீர்கள். உங்கள் ஆத்மாக்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் செய்கிறபடியால் அவர்களை துக்கத்தோடு அல்ல, விசனத்தோடு அல்ல, மகிழ்ச்சியாய் உங்களை நடத்த முடியும். அவங்களை விட்டு கொடுங்க, அவங்களை கனம் பண்ணுங்க. நீங்க உங்க பிள்ளைகள் உங்களை ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்.